உலகம் முழுவதும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸ் எங்கே உருவாக்கப்பட்டது என்று அதிர்ச்சி ஊட்டும் தகவல். சீன விஞ்ஞானி போட்டு உடைத்த ரகசியம், இதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாங்காங் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்ல ஆராய்ச்சியாளராக வேலை செஞ்சுட்டு வராங்க டாக்டர் லீ மங்யாங். இவங்க கடந்த 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் சீனாவில் பணியாற்றிய போது சார்ஸ் போன்ற ஒரு வகை வைரஸ் பாதிப்பு பலருக்கும் ஏற்பட தொடங்கியதை கவனித்தார். இது தொடர்பா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க லீ மங்யாங். இவங்க இத பத்தின பல தகவல்களையும் சேகரிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இத பத்தி அவங்க சூப்பர்வைசர் கிட்ட சொன்னப்ப இந்த விஷயத்தை வெளியில சொல்ல வேண்டாம்னு எச்சரிச்சாங்க. அப்படி சொன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாயிடுவாங்கன்னு மிரட்டினதாவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க சீனால இருந்து வெளிவந்து அமெரிக்கால வாழ்ந்து வராங்க. இந்த நிலையில உவானில் உள்ள ஆய்வகத்தில் ஒன்றில் தான் கொரோனா வைரஸ் உருவாக்கப்பட்டதுன்னு சோசியல் மீடியால கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு சம்பந்தமா பிரிட்டிஷில் இருக்கும் ஒரு தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்திருக்காங்க. நடந்த உண்மைகள் இதுதான்னு பல விஷயங்களை சொல்லிருக்காங்க. அவங்க பேசும்போது அவங்களிடம் சயின்டிபிக்கா நிறைய ஆதாரம் இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. கொரோனா வைரஸ் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுன்னும் அதுவும் உவானன் உள்ள ஆய்வகத்துலதான் உருவாக்கப்பட்டதுன்னும் உடைச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு பலருக்கும் பரவி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முன்பே சீன அரசுக்கு இத பற்றி நன்கு தெரியும்னு அவங்க சோசியல் மீடியால சொல்லிருக்கும் போது The genome sequence of coronavirus is like a human fingerprint அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது வைரஸின் ஜெனோம் தொடரானது மனிதர்களின் கைரேகை போன்று காணப்படுகிறது அப்படினு சொல்லிருக்காங்க. உங்களுக்கே இப்ப உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கோங்க. அவங்க இது மட்டும் இல்லாம சீனால இருக்கிற ஒரு உவான் ஆய்வகத்துல தான் இந்த கொரோனா வைரஸ் உருவாக்கப்பட்டது, அங்க இருந்து தான் வெளியில வந்தது அப்படினு சொல்றாங்க. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆதாரத்தை வச்சு எல்லாருமே புரிஞ்சுக்கலாம், இதுக்கு பயாலஜி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் உண்மையா, நிஜமாவே இந்த கொரோனா வைரஸ் உவான் ஆய்வகத்துலதான் உருவாக்கப்பட்டதா, அங்கிருந்து தான் வெளியில வந்ததா, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. Prevention is better than cure. இப்படிக்கு ஜெயகாவ்யா ஃப்ரம் வியூ 2.0.